ஹாய் கைஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நாம் இன்றைக்கி எஸ்சி ராஜ்குமார் அவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் மியூசிக் டைரக்டர் சௌந்தர்யன், சிற்பி இவங்க மியூசிக் பண்ண படங்கள்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இவரும் ஒரு சிறந்த மியூசிக் டைரக்டர் தாங்க. நீங்கள் சௌந்தர்யன், சிற்பி இவங்களுடைய வீடியோவை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இவர் மியூசிக் பண்ண நிறைய பாடல்கள் நம்ம மெய்மறந்து ரசித்து கேட்டிருப்போம். ஆனால் இந்த பாடலுக்கெல்லாம் இவர் தான் மியூசிக் பண்ணாரா அப்படின்றது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பாடலெல்லாம் நான் சொன்னா, அட இந்த பாடலெல்லாம் இவர் தான் மியூசிக் பண்ணாரா, சூப்பரா மியூசிக் பண்ணியிருக்காரே, இது என்னுடைய ஃபேவரேட்டுங்க, இந்த பாடலை நான் ரொம்ப விரும்பி ரசிச்சு கேட்டிருக்கேன் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணி சொல்லுவீங்க. எஸ் ஏ ராஜ்குமார் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வருஷத்துக்கே கசகசன்னு 10-15 படங்களுக்கு கூட மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் மியூசிக் ரீதியாகவும் தோல்வி, அந்த படமும் தோல்வி. இவர் மியூசிக் பண்ணதுனால அந்த படம்லாம் தோல்வி ஆளுங்க, அந்த கதை நல்லா இல்லாதனால அந்த படம் தோல்வி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு புதுமுக இயக்குனர் இவருக்கு அறிமுகமானாரு. இந்த இயக்குனர் பிற்காலத்துல எல்லாருமே ரொம்ப பிடிச்சி போய் பார்த்த ஒரு டைரக்டருங்க. அவர் கூட சேர்ந்து ஒரு படத்துக்கு மியூசிக் பண்றாரு. அந்த படம், அந்த கதையில இருக்கிறவங்க மியூசிக்கால சக்சஸ் ஆகுறதா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. ஏழையா இருந்து டெவலப் ஆகுற மாதிரி நடிக்க வச்சிருப்பாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா மாறிச்சிங்க. அந்த டைரக்டர் தான் விக்ரமன், அதாவது வானத்தை போல சூரிய வம்சம் இந்த படத்தை எல்லாம் டைரக்ட் பண்ண டைரக்டர் விக்ரமன். விக்ரமனுடைய கதை இவரோட சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி படமா மாறினது தான் புது வசந்தம். அதுக்கப்புறமா எஸ் ஏ ராஜ்குமார் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. ஆனா இவர் திரும்பவும் இவருடைய ஸ்டைலிஸ மாத்திக்கவே இல்லை. கச கசன்னு நிறைய வர்ற படத்துக்கெல்லாம் ஓகே பண்ணினே இருந்தாரு. அதுக்கப்புறமா 40 படத்துக்கும் மேல பண்ணிட்டாரு. புது வசந்தம் படத்துக்கு அப்புறமா இவர் பெருசா ஒன்றும் மாறல. நிறைய படம் தோல்வி படம், நிறைய படம் ரிலீஸ் ஆகாத படம். அதனால இவர் மிகப்பெரிய கடனாளி ஆயிட்டாரு. அதாவது இவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, பொதுவா ஏழையா இருந்து சினிமாவுக்கு வந்து வசதியானவங்கள மாறுவாங்க, ஆனா நான் வசதியான வீட்டுல இருந்து வந்தவன், சினிமாவுக்கு போய் ஏழையாயிட்டேன். சினிமா ஒண்ணு என்னை ஏழையாக்கல, நான் எடுத்த முடிவுகள் தான் என்ன ஏழையாக்கிடுச்சு. இந்த சினிமா உலகமே வேணான்னு முடிவு பண்ணேன். எனக்கு கார் டிரைவிங்னா நல்லா வரும், அதனால நான் டிரைவரா போகலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். வாழ்க்கையே வெறுத்து போய் நின்று இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வாழ்க்கையில பிரம்மாண்டமான ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னு இவரை இன்டர்வியூ பண்ண யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்காரு. இவர் சினிமா உலகமே வேணான்னு முடிவு பண்ண அந்த ஸ்டேஜில் தான் ஒரு நல்ல டைரக்டர் இவரை கூப்பிடுறாரு. அந்த படத்துக்கு இவர் விருப்பமே இல்லாமல் அலட்சியமாக தான் போயிருக்காரு. அதாவது ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு நல்ல வாய்ப்பு வருதுன்னு நினச்சிலாம் போகலை. 10/11 இதுவும் அப்படி தான் அப்படின்னு நினச்சி தான் போயிருக்காரு. ஆனால் அந்த டைரக்டர் இவருக்கு கதை சொல்லும்போது இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. இந்த கதையை கேட்ட உடனே இவருக்கு இந்த படம் ஹிட் ஆயிரும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இவருக்கு வந்துருச்சு. கான்ஃபிடென்ட் வந்தால் நம்மளுக்கே நம்ம பிடிச்ச விஷயத்தை எப்படி செய்வீங்க, அந்த மாதிரி நல்ல நல்ல பாடல்கள்லாம் பண்ணாரு. அதே மாதிரி அந்த படத்துல நடிச்ச நடிகரும் புதுமுக நாயகன், அவரும் இந்த படத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. டைரக்டருக்கும் பயங்கரமான பேரு கிடைச்சது. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கும் ஏகப்பட்ட லாபம் கிடைச்சது. இந்த படத்துக்கு அப்புறமா எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுக்கு பெரிய பெரிய டைரக்டர் கிட்ட இருந்து வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. அந்த படம் அவ்வளோ ஒரு முக்கியமான படங்க. அந்த படத்துக்கு அப்புறமா எல்லாருடைய லைஃப் ஸ்டைலுமே மாறிடுச்சு. அந்த படம் தாங்க பூவே உனக்காக. அந்த படத்துல இருக்கிற எல்லா பாடலுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல். அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சின்ன படங்களுக்கே கசகசன்னு பண்ணாம ஓரளவுக்கு மீடியமா இருக்கிற படங்களுக்கு மியூசிக் பண்ணாரு. பூவே உனக்காக படம் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களின் 50வது படம். பொதுவா எல்லா மியூசிக் டைரக்டரும் ஃபர்ஸ்ட் படம் இல்லைன்னா 2வது படத்துல ஹிட் ஆயிடுவாங்க. ஆனா இவர் ஹிட் ஆகிறதுக்கு 50 படம் ஆயிருக்கு. இதுல நடுவுல புது வசந்தம் கூட சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா இவங்க புது வசந்தம் படத்துக்கு பின்னாடி வந்த எல்லா படமுமே ஓகே பண்ணதுனால இவருக்கு பெருசா மாற்றம் எதுவும் ஏற்படல. பூவே உனக்காக படத்துக்கு அப்புறமா சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்களுக்கு எல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரு. 50 படத்துக்கு அப்புறமா தான் இவங்களுடைய திறமையான பாடல்களை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா இவர் மியூசிக் பண்ண பாடலுக்காகவே நிறைய படங்கள் ஹிட்டாயிருக்கு. இனி வரும் காலத்துல ஏ ஆர் ரகுமான், இளையராஜா இவங்கள மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் 90 கிட்ஸ்க்கு ஒரே ஏ ஆர் ரகுமானும் இளையராஜாவும் எஸ் ஏ ராஜ்குமாரா தான் இருக்க முடியும். அந்த லெவலுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல்லாம் கொடுத்துருக்காரு. இவருடைய ஒரு சில பாடல் சும்மா ஒரு செலக்டிவ்காக பிளே பண்றேன், நீங்க கேட்டு பாருங்க. நீங்க இப்ப இவருடைய ஒரு சில பாடலை கேளுங்க. அதுக்கப்புறமா நான் இவர் என்னென்ன படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காருன்னு சொல்றேன். அந்த படத்தை கேட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவர் என்னென்ன பாடலுக்கு மியூசிக் பண்ணியிருக்காருன்ட்டு. நாம இப்ப இவர் மியூசிக் பண்ண ஒரு சில பாடல்களை பார்க்கலாம். இந்த பாடல் வரிகள் வாலி எழுதியிருப்பாரு. ஹரிகரன், மகாலட்சுமி சேர்ந்து இந்த பாடலை பாடியிருப்பாங்க. இந்த படம் விஜய் சிம்ரன் சேர்ந்து நடித்த பிரியமானவளே. அடுத்ததா இன்னொரு பாடல் பார்க்கலாம். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை, எனக்கு நான் தான் மயங்குறேன்.
இந்த பாடல ஹரிஹரன் அமிர்தா சேர்ந்து பாடியிருப்பாங்க. இந்த படம் மம்முட்டி தேவயானி சேர்ந்து நடித்த மறுமலர்ச்சி. அடுத்ததா இன்னொரு பாடல் பார்க்கலாம். இந்த பாடல பா விஜயும் கே எஸ் சித்ரா அவர்களும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இந்த படம் மாதவன், ஸ்ரீதேவி, ஜோதிகா இவர்கள் எல்லாரும் சேர்ந்து நடிச்ச பிரியமான தோழி. அடுத்ததா இன்னொரு பாடல் பார்க்கலாம். இந்த பாடல ஹரிஹரன் பாடியிருப்பாரு. இந்த படம் கார்த்திக் ரோஜா சேர்ந்து நடித்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அடுத்ததா இன்னொரு பாடல் பார்க்கலாம். இந்த பாடல் வரிகள் வைரமுத்து எழுதி உன்னிகிருஷ்ணன் பாடியது. இந்த படம் விஜய் சிம்ரன் நடித்த துள்ளாத மனமும் துள்ளும். அடுத்ததா இன்னொரு பாடல் பார்க்கலாம். இந்த பாடல் சித்ரா ஹரிஹரன் பாடலில் சரத்குமார், சாக்சி சிவானந்த் சேர்ந்து நடித்து வெளியான மானஸ்தன். அடுத்ததா இன்னொரு பாடல் பார்க்கலாம். இந்த பாடலை எஸ் ஏ ராஜ்குமார் தான் எழுதி இசையமைச்சிருப்பாரு. இந்த பாடல் சித்ரா அவர்கள் பாடி அஜித்குமார், ஜோதிகா நடிப்பில் வெளிவந்த ராஜா. அடுத்ததா இன்னொரு பாடல் பார்க்கலாம். இந்த பாடல் ஹரிஹரன், கே சித்ரா அவர்கள் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இந்த படம் சத்யராஜ், குஷ்பு சேர்ந்து நடித்த மலபார் போலீஸ். அடுத்ததா இன்னொரு பாடல் பார்க்கலாம். இந்த பாடல உன்னிகிருஷ்ணன், சுவர்ணலதா சேர்ந்து பாடி பிரசாந்த் சாலினி நடிப்பில் வெளிவந்த பிரியாத வரம் வேண்டும். இந்த பாடலை நீங்க இதுக்கு முன்னாடியே நிறைய முறை உங்களையே மறந்து நீங்க கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி இவர் இசையில் வெளிவந்த படங்களும் நம்மளையே அறியாம எல்லாருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வந்திருக்கும். அந்த மாதிரி ஆர்ட் டச்சிங் படங்களும் நிறைய இருக்கு. வாங்க அது என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம். 1987 மூணு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சின்ன பூவி, மெல்ல பேசு, வீரன் வேலு தம்பி, தங்கச்சி. 1988 ஆறு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. குங்கும கோடு, மக்கள் ஆணையிட்டால், பூவும் புயலும், ரயிலுக்கு நேரமாச்சு, மனசுக்குள்ள மத்தாப்பு, பறவைகள் பலவிதம். அடுத்தது 1989 மூணு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. என் தங்கை, ஒரு பொண்ணு நினைச்சா, பாச கனல். இந்த படம் ரிலீஸ் ஆகல. அடுத்ததா 1990 ஐந்து படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. புது வசந்தம், இந்த படத்துக்கு பிலிம்ஃபேர் அவார்டு இவருக்கு கிடைச்சது. அடுத்ததா தங்கத்தின் தங்கம், புரியாத புதிர், புது புது ராகங்கள், பாடிவா தென்றலே, இந்த படம் ரிலீஸ் ஆகல. அடுத்ததா 1990 11 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பெரும் புள்ளி, ஆசை கிளியே கோபமா, அண்ணன் காட்டிய வழி, எங்க ஊரு சிப்பாய், அர்ச்சனா ஐஏஎஸ், இதய ஊஞ்சல், மனசார வாழ்த்துங்களேன், சிவரஞ்சினி, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, அன்புள்ள தங்கச்சிக்கு, வாழ்ந்தால் உன்னோடு தான், இந்த படம் ரிலீஸ் ஆகல. அடுத்தது 1992 ஐந்து படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. தாலி கட்டிய ராசா, பாலைவன ராகங்கள், எல்லை சாமி, மங்கள நாயகன், புது வருஷம். அடுத்தது 1993 இரண்டு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. முதல் பாடல், பரம் தரும் வடிவேலன். அடுத்தது 1994 நாலு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. புருஷனை கைக்குள்ள போட்டுக்கணும், புதுசா பூத்த ரோசா, செல்லக்கிளியே மெல்ல பேசு, இந்த படம் ரிலீஸ் ஆகல. வாய் ஜாலம், இந்த படமும் ரிலீஸ் ஆகல. அடுத்தது 1995 இரண்டு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. நம்ம பொண்ணு வாழணும், புது பொண்ணு, இந்த படமும் ரிலீஸ் ஆகல. அடுத்தது 1996 இரண்டு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பூவே உனக்காக, ஸ்டேட் பிலிம் அவார்டு இவருக்கு கிடைச்சது. கிருஷ்ணா. அடுத்தது 1997 நான்கு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பிஸ்தா, சூரியவம்சம், சூரியவம்சம் படத்துக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு இவருக்கு கிடைச்சது. அடுத்ததா நாட்டுப்புற நாயகன், புத்தம்புது பூவே, இந்த மூவி ரிலீஸ் ஆகல. அடுத்தது 1998 ஆறு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. மறுமலர்ச்சி, பொன்மனம், அவள் வருவாளா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், சிம்மராசி, என்றும் ஆனந்தம், இந்த படம் ரிலீஸ் ஆகல. அடுத்தது 1999 எட்டு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சூரிய பார்வை, துள்ளாத மனமும் துள்ளும், சுயம்வரம், மலபார் போலீஸ், நீ வருவா என, கண்ணு பட போகுதையா, திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷா, பாட்டாளி. அடுத்ததா 2015 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. வானத்தை போல, சுதந்திரம், ராஜகாளி அம்மன், ஜேம்ஸ் பாண்டு, கந்தா கடம்ப கதிர்வேலா, உன்னை கொடு என்னை தருவேன், பெண்ணின் மனதை தொட்டு, குபேரன், சிம்மாசனம், மாயி, பட்ஜெட் பத்மநாதன், பாளையத்து அம்மன், பிரியமானவளே, வண்ணத்தமிழ் பாட்டு, என்னவளே. அடுத்ததா 2001 ஐந்து படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. நாகேஸ்வரி, பிரியாத வரம் வேண்டும்,
ஆனந்தம், கிருஷ்ணா கிருஷ்ணா, விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அடுத்ததாக 2002 ஏழு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. புன்னகை தேசம், சகலக பேபி, காமராசு, ராஜா, நம்ம வீட்டு கல்யாணம், படை வீட்டம்மன், டான்ஸ் மாஸ்டர். அடுத்ததாக 2003 ஐந்து படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. வசீகரா, காதலுடன், பிரியமான தோழி, திவான், ஆளுக்கொரு ஆசை. அடுத்ததாக 2004 இரண்டு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. மானஸ்தன், சத்ரபதி. அடுத்ததாக 2005 மூன்று படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. கண்ணாடி பூக்கள், கண்ணம்மா, ப்ளஸ் கூட்டணி. அடுத்ததாக 2006 இரண்டு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. தொடாமலே, உயிர் உள்ளவரை. அடுத்ததாக 2008 வள்ளுவன் வாசுகி. அடுத்ததாக 2013 இரண்டு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சோகாளி, திருமதி தமிழ். திருமதி தமிழ் படத்துக்கு அப்புறமா ஒரு ஏழு வருஷம் கேப் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் எந்த படமும் பண்ணலை. அடுத்ததாக 2021 வா பகண்டையா படத்திற்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த படமும் ஃபெயிலியர் படம். அதுக்கப்புறமா இவர் எந்த படமுமே பண்ணலை. இவர் தமிழில் மட்டும் இல்லைங்க, தெலுங்கு லாங்குவேஜில் 56 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. கன்னடா லாங்குவேஜில் 15 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. மலையாள படத்தில் 2 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இவர் தமிழ் சினிமாவுக்கு மியூசிக் பண்ணி 7 வருஷம் ஆகுது. ஏன் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு மியூசிக் பண்ணுறதில்லனு கேட்டதுக்கு, இப்போ எல்லாம் பாடலாசிரியர்கள் எழுதுகிற வரி எனக்கு பிடிக்கிறதில்ல. அதாவது இலக்கிய தமிழில் பாடல் வரிகள் இருந்தால் தான் அருமையாக இருக்கும். இப்போ வர நிறைய பாடல்கள் கஸ்டர் லாங்குவேஜ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் இவரும் கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி இவரை மாற்றிக்கணும். மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் எது பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது தான் நல்லது. மியூசிக் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ், இலக்கியம், இலக்கியத்தில் இருக்கிறத தான் ரசிப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கிறது தான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எஸ்ஏ ராஜ்குமார் அவர்கள் பண்ண மியூசிக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. எஸ்ஏ ராஜ்குமார் அவர்களின் இசையில் வெளிவந்த பாடல்கள் உங்களின் ஃபேவரட்டாக இருந்தால் அது என்ன பாடல்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய மியூசிக் டைரக்டர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும்.